அன்புள்ள விவசாய நண்பர்களே, இப்போ பாருங்கள், இந்த மண்புழு உயிரோடு தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருந்த மண்புழு பாருங்கள், நல்ல உயிரோடு இருக்குது. இது வந்து பக்கத்தோட்டத்தில் வந்து யூரியா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க ஏதோ காட்டுக்கு. அதை வந்து இது மேலே பட்டால் எப்படி இது உயிர் இல்லாமல் போகுதுன்னு பாருங்கள். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து யூரியா யூஸ் உபயோகப்படுத்துறது வந்து குறைச்சிங்கன்னா விவசாயிகளோட நண்பன்னு சொல்கிற மண்புழுவை வந்து நம்ம மண்ணில் காப்பாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் யூரியா லேசாக அது மேலே போடுறேன், அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நண்பர்களே, விவசாய நண்பர்களே, நல்லா பாருங்கள். பாவம், ஒரு உயிரை கொல்ல போகிற வருத்தமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த யூரியா உடம்பில் பட்டது, அதை பாருங்கள் எப்படி துள்ளி, அதை பாருங்கள் அப்படியே உடம்பெல்லாம் நீர்த்து போய் அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்மளோட மண்புழு பூரா நம்ம கொண்டுக்கிட்டு இருக்கிற யூரியாவை யூஸ் பண்ணி. மக்களே, முடிஞ்சளவுக்கு வந்து இந்த ரசாயனத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட நண்பன் வந்து எப்படி, விவசாயிகளோட நண்பன் வந்து ஒரு செகண்டு தான் இறந்து போயிட்டார். நம்ம மண்ணை பலப்படுத்துகிறதே அவர் தான். பாருங்க மக்களை, இனியாவது கொஞ்சம் மனசு வைங்க, மனசு வச்சு கொஞ்சம் யூரியா அந்த ரசாயன உரத்தையெல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்துறத தயவு செஞ்சு குறைச்சிக்குங்க. நன்றி மக்களே. ஒட்டாந்தலேருந்து முருகேசன், விவசாயிகள் நண்பன்.